ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பாய் வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 4 வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சு எடுத்துக்கோங்க. 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 1-4 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி எடுத்துக்கோங்க. 1 கப் கட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ மட்டனை க்ளீன் பண்ணி அதில் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. பிரியாணி டபரா நல்லா சூடானதுக்கப்புறம் 1-2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள்ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. பட்டை கிராம்புல நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்துருங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா கைவிடாமல் வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினாதான் நமக்கு பிரியாணி நல்லா டேஸ்டாக வரும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க கட்டி தயிரை இது கூட சேர்த்துடலாம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1-4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இது கூட சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் பிரியாணிக்கு நல்ல கலர் தரும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் சோம்பு தூளும் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல 6 டம்ளர் தண்ணி சேர்த்துருங்க. இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. கிரேவி நல்லா கொதிச்சுட்டு இருக்கப்ப நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்த பாஸ்மதி அரிசியை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கொதி வந்தோடனே கிரேவியில் இந்த அரிசியை சேர்த்துருங்க.
மெதுவாக அதை உடையாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணியில் ஒரு லெமனோட ஜூஸை ஃபுல்லாக சேர்த்துடலாம். உப்பு செக் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் அரிசி வேக வச்ச கஞ்சி தண்ணி எடுத்து இந்த மாதிரி ஓரமாக ஊற்றி விட்டுருங்க. இப்படி செய்கிறதுனால நமக்கு பிரியாணி அடிபிடிக்காமல் வரும். இப்போ ஒரு சூடான தோசைக்கல் மேலே நம்ம பிரியாணி டபராவை வச்சிடலாம். நம்ம அரிசி வேக வச்ச தண்ணியை அதுக்கு மேலே வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தா நம்மளோட டேஸ்டியான பாய் வீட்டு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். Thank you for watching.